God bless you. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆதியாகமம் 12:2. நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆதியாகமம் 12:2. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆதியாகமம் 12:3. பூமியிலுள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 12:3. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். ஆதியாகமம் 12:7. நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன். ஆதியாகமம் 13:15. உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 13:16. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆதியாகமம் 15:1. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆதியாகமம் 15:15. உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாயிருக்கும். ஆதியாகமம் 16:10. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 17:2. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆதியாகமம் 17:4. உன்னிடத்தில் ராஜாக்கள் தோன்றுவார்கள். ஆதியாகமம் 17:6. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். ஆதியாகமம் 17:8. நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னுடனே இருக்கிறார். ஆதியாகமம் 21:22. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆதியாகமம் 22:17. கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆதியாகமம் 24:40. சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஆதியாகமம் 24:60. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆதியாகமம் 26:3. நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 25:5. உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். ஆதியாகமம் 25:5. உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 25:5. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமை நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 26:24. தேவன் உனக்கு வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வாராக. ஆதியாகமம் 27:28. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். ஆதியாகமம் 27:29. உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். ஆதியாகமம் 27:29. உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். ஆதியாகமம் 27:29. உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 27:29. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். ஆதியாகமம் 28:13. உன் சந்ததி பூமியின் தூளை போலிருக்கும். ஆதியாகமம் 28:14. நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். ஆதியாகமம் 28:14. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆதியாகமம் 28:14. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடே கூட இருப்பேன். ஆதியாகமம் 31:3. உங்களுக்கு சமாதானம், பயப்பட வேண்டாம். ஆதியாகமம் 43:23. தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவர்,
ஆதியாகமம் 43:29. கர்த்தர் உனக்கு துணையாயிருப்பார், சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும், ஸ்தனங்களுக்கும் கர்ப்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 49:25. பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன். ஆதியாகமம் 50:21. நீ போ, நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன். யாத்ராகமம் 4:12. உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எய்த்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாய் கர்த்த நான் என்று அறிவீர்கள். யாத்ராகமம் 6:7. பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எய்த்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்ராகமம் 14:13. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்ராகமம் 14:14. நான் எய்ப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாய் கர்த்த. யாத்ராகமம் 15:26. சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது. யாத்ராகமம் 19:5. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். யாத்ராகமம் 19:6. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாத்ராகமம் 20:24. வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்திற்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். யாத்ராகமம் 23:20. நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். யாத்ராகமம் 23:22. என் தூதனானவர் உனக்கு முன் சென்று எமோரியரும் ஏத்தியரும் பெரிசியரும் கானானியரும் ஏவியரும் எபோசியரும் இருக்கிற இடத்திற்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். யாத்ராகமம் 23:23. கர்த்தர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவார். யாத்ராகமம் 23:25. கர்ப்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதுமில்லை, உன் ஆயுச நாட்களை பூரணப்படுத்துவேன். யாத்ராகமம் 23:26. நீ செல்லும் இடமெங்கிலும் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் களங்கடித்து உன் சத்துருக்கள் எல்லாரையும் முதுகு காட்ட பண்ணுவேன். யாத்ராகமம் 23:27. உன் முகத்திற்கு முன்னின்று ஏவியரையும் கானானியரையும் ஏத்தியரையும் துரத்திவிட குளவிகளை உனக்கு முன்னே அனுப்புவேன். யாத்ராகமம் 23:28. சிவந்த சமுத்திரம் தொடங்கி பெலிஸ்தியரின் சமுத்திரம் வரைக்கும் வனாந்திரம் தொடங்கி நதி வரைக்கும் உன் எல்லையாயிருக்கும்படி செய்வேன். யாத்ராகமம் 23:31. நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் மோரியனையும் பெரிஷியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். யாத்ராகமம் 33:2. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்ராகமம் 33:14. என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். யாத்ராகமம் 33:17. பூமியெங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26. நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழை பெய்ய பண்ணுவேன், பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். லேவியராகமம் 26:4. திராட்சை பழம் பறிக்கும் காலம் வரைக்கும் போரடிப்பு காலம் இருக்கும். லேவியராகமம் 26:5. விதைப்பு காலம் வரைக்கும் திராட்சை பழம் பறிக்கும் காலம் இருக்கும். லேவியராகமம் 26:5. உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமம் 26:5. தேசத்திலே சமாதானம் கட்டளையிடுவேன். லேவியராகமம் 26:6. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக்கொள்வீர்கள். லேவியராகமம் 26:6.
துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். லேவியராகமம் 26:6. பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. லேவியராகமம் 26:6. உங்கள் சத்துருக்களை துரத்துவீர்கள், அவர்கள் உங்கள் முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். லேவியராகமம் 26:7. உங்களில் 5 பேர் 100 பேரை துரத்துவார்கள், உங்களில் 100 பேர் 10,000 பேரை துரத்துவார்கள். உங்கள் சத்துருக்கள் உங்களுக்கு முன்பாக பட்டயத்தால் விழுவார்கள். லேவியராகமம் 26:8. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். லேவியராகமம் 26:9. போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விளக்குவீர்கள். லேவியராகமம் 26:10. உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை அரோஷிப்பதில்லை. லேவியராகமம் 26:11. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். லேவியராகமம் 26:12. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். எண்ணாகமம் 6:24. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். எண்ணாகமம் 6:25. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். எண்ணாகமம் 6:26. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. எண்ணாகமம் 14:9. அவனுக்கு பயப்பட வேண்டாம், அவனையும் அவன் ஜனங்கள் எல்லாரையும் அவன் தேசத்தையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். எண்ணாகமம் 21:34. உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எண்ணாகமம் 24:9. இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். எண்ணாகமம் 32:22. கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன். எண்ணாகமம் 35:34. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1,000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகமம் 1:11. இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்திரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு. உபாகமம் 1:21. நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள். உபாகமம் 1:29. உங்களுக்கு முன் செல்லும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எகிப்தில் உங்களோடு இருந்து உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்ததெல்லாவற்றைப் போலவும் வனாந்திரத்தில் செய்தது போலவும் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 1:30. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். உபாகமம் 2:7. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. உபாகமம் 2:7. அவர்களுக்கு பயப்படீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உபாகமம் 2:22. உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். உபாகமம் 4:31. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகளுக்கோ 1,000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். உபாகமம் 5:10. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டார். உபாகமம் 7:6. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 7:13. சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்,
உபாகமம் 7:14 உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் மலையிடிருப்பதில்லை. உபாகமம் 7:14 கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உபாகமம் 7:15 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக கடந்து போகிறது என்பதை இன்று அறிய கடவாய். உபாகமம் 9:3 கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியமைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உபாகமம் 10:15 உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார். இப்பொழுதோ உன் தேவனாய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களைப் போலாக்கினார். உபாகமம் 10:22 நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 11:11-12 நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்யப்பண்ணி மிருக ஜீவன்களுக்காக உன் வெளிகளிலே புல் முளைக்கும்படி செய்வேன். நீ சாப்பிட்டு திருப்தி அடைவாய். உபாகமம் 11:14-15 கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை எல்லாம் துரத்தி விடுவார். உங்களை பார்க்கலும் ஜனம்பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உபாகமம் 11:23 உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாய் இருக்கும். உபாகமம் 11:24 வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐபிராத் நதியும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். உபாகமம் 11:24 உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை. உபாகமம் 11:25 உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 14:29 உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு சுதந்திரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:5 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. உபாகமம் 15:6 நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. உபாகமம் 15:6 உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 15:10 குற்றமில்லாத இரத்தப்பள்ளியை இஸ்ரவேலை விட்டு விளக்க கடவாய், அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய். உபாகமம் 19:13 குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனங்களையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உபாகமம் 20:1 உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்க வேண்டாம். உபாகமம் 20:3 உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடே யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடே கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். உபாகமம் 20:4 நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்களும் நீடித்திருக்கும். உபாகமம் 22:7 கர்த்தரும் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடியே நீ என்னுடைய கட்டளைகளையெல்லாம் கை கொண்டால் எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். உபாகமம் 26:18-19 உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உபாகமம் 28:1 நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:3 உன் கர்ப்பத்தின் கனியும்
உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:4. உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும். உபாகமம் 28:5. நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். உபாகமம் 28:7. ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். உபாகமம் 28:7. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உபாகமம் 28:8. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உபாகமம் 28:9. கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்களெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உபாகமம் 28:10. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். உபாகமம் 28:11. ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். உபாகமும் 28:12. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். உபாகமும் 28:12. கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். உபாகமும் 28:14. உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உபாகமம் 30:3. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்தினிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாய் கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உபாகமும் 30:4-5. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உபாகமும் 30:9. கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். உபாகமம் 30:10. உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கும் முன்பாக கடந்து போவார். உபாகமம் 31:3. நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உபாகமம் 31:6. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். உபாகமம் 31:8. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலாம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். உபாகமம் 33:27. இஸ்ரவேலே நீ பாக்கியவாய், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை விதிப்பாய். உபாகமம் 33:29. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்குன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. யோசுவா 1:5. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். யோசுவா 1:5. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகுமிடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார்.
யோசுவா 1:9. நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். யோசுவா 3:5. நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. யோசுவா 8:1. நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். யோசுவா 10:25. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நியாயாதிபதிகள் 6:14. நான் உன்னோடே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். நியாயாதிபதிகள் 6:16. உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை. நியாயாதிபதிகள் 6:23. நீ எழுந்து அந்த சேனையினிடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக்கொடுத்தேன். நியாயாதிபதிகள் 7:9. கர்த்தரே உங்களை ஆளுவாராக. நியாயாதிபதிகள் 8:23. இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். நியாயாதிபதிகள் 13:3. என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். நியாயாதிபதிகள் 17:2. உனக்கு சமாதானம், உன் குறைவுகளெல்லாம் என் மேல் இருக்கட்டும். நியாயாதிபதிகள் 19:20. கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. ருத் 1:8. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. ருத் 1:9. கர்த்தர் உங்களோடே இருப்பாராக. ருத் 2:4. கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. ருத் 2:4. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. ருத் 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ருத் 2:12. மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. ருத் 3:10. இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ருத் 3:11. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த இரண்டு பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. ருத் 4:11. நீ எப்பிராத்தாவிலே பாக்கியவனாயிருந்து பெத்லேஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ருத் 4:11. கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேஷின் வீட்டை போல ஆக கடவது. ருத் 4:12. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் 1:12. இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக. 1 சாமுவேல் 2:20. அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. 1 சாமுவேல் 3:18. நீ பயப்படாதே. 1 சாமுவேல் 4:20. சமயத்திற்கு ஏற்றபடி நீ செய், தேவன் உன்னோடே இருக்கிறார். 1 சாமுவேல் 10:7. கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடே கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 1 சாமுவேல் 10:6. நான் உன்னிடத்தில் வருவேன். 1 சாமுவேல் 10:8. நான் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்களை எகிப்தியர் கைக்கும் உங்களை இறுக பிடித்த எல்லா ராஜ்யத்தாரின் கைக்கும் நீங்களாக்கிவிட்டேன். 1 சாமுவேல் 10:18. கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக. 1 சாமுவேல் 17:37. கர்த்தர் உம்மோடும் இருப்பாராக. 1 சாமுவேல் 20:13. உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். 1 சாமுவேல் 20:21. நீர் சமாதானத்தோடே போ. 1 சாமுவேல் 20:42. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். 1 சாமுவேல் 22:23. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. 1 சாமுவேல் 23:21. கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. 1 சாமுவேல் 24:19. நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக. 1 சாமுவேல் 25:6. நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. 1 சாமுவேல் 25:33. நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. 1 சாமுவேல் 25:35.
நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ பெரிய காரியங்களை செய்வாய். மென்மேலும் பலப்படுவாய். 1 சாமுவேல் 26:25. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2 சாமுவேல் 2:5. என் ஜனமாகிய இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கும் அவர்களுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி ரட்சிப்பேன். 2 சாமுவேல் 3:18. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். 2 சாமுவேல் 5:24. நீ போன எவ்விடத்திலும் உன்னோடே இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். 2 சாமுவேல் 7:9. இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார். 2 சாமுவேல் 7:11. நான் உனக்கு பின்பு உன் கற்ப பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவர் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். 2 சாமுவேல் 7:12. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்குன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜசானம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும். 2 சாமுவேல் 7:16. உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. 2 சாமுவேல் 7:29. நீ பயப்படாதே. 2 சாமுவேல் 9:7. நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். 2 சாமுவேல் 9:7. நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். 2 சாமுவேல் 12:13. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார். 2 சாமுவேல் 14:17. சமாதானத்தோடே போ. 2 சாமுவேல் 15:19. கிருபையும் உண்மையும் உன்னோடே இருப்பதாக. 2 சாமுவேல் 15:20. நீ சமாதானத்தோடே நகரத்திற்கு திரும்பும். 2 சாமுவேல் 15:27. உன்னை என்னிடத்தில் வைத்து பராமரிப்பேன். 2 சாமுவேல் 19:33. நீ என்னிடத்தில் வேண்டிக் கொள்வதையெல்லாம் நான் உனக்கு செய்வேன். 2 சாமுவேல் 19:38. ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். 1 ராஜாக்கள் 3:12. நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். 1 ராஜாக்கள் 3:13. உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். 1 ராஜாக்கள் 3:14. உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றைக்கும் சுதந்திரமாயிருக்க கடவுள். 1 ராஜாக்கள் 14:9. பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. 1 ராஜாக்கள் 17:14. ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 2 ராஜாக்கள் 4:43. ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். 2 நாளாகமம் 1:12. என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். 2 நாளாகமம் 7:16. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடங்கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமும் 15:7. நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். 2 நாளாகமும் 20:15. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். 5:9. 6 இக்கட்டுகளுக்கு உம்மை நீங்களாக்குவார், 7வதிலும் பொல்லாப்பு உம்மை தொடார். 5:19. பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விளக்கி மீட்பார். 5:20. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். 8:7. உன் முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமையை ஆசீர்வதிப்பார். 42:12. ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். 2:8. தேவன் உம்மை என்றைக்கும் ஆசீர்வதிப்பார். 45:2. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். 50:15. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாடவிட்டார். 55:22. உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன்.
81:10 கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன். சங்கீதம் 81:16 கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12 என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். சங்கீதம் 89:4 கர்த்தர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். சங்கீதம் 91:3 கர்த்தர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டுகளின் கீழே அடைக்கலம்புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். சங்கீதம் 91:4 இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். சங்கீதம் 91:5-6 உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. சங்கீதம் 91:7 உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். சங்கீதம் 91:11